இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாக காதலும் திருமண உறவுகளும் நாளுக்கு நாள் அதிக சிக்கல்களை சந்தித்து வருகின்றன. பெஸ்டியில் தொடங்கி ஃப்ரெண்ட்ஷிப் வித் பெனிஃபிட்ஸ் வரை பல புதிய உறவு முறைகள் காதலுக்கும் திருமணத்திற்கும் இடையில் வந்துவிட்டன. இந்த பட்டியலில் அடுத்து புது வரவாக வந்திருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் மேரேஜ். இந்த பெயர் கேட்பதற்கு நன்றாக இருந்தாலும் இது என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். முதல் கட்டமாக ஜப்பானில் இந்த உறவு முறை பரவி வருகிறது. பல இளைஞர்கள் தங்களை இந்த நட்பு திருமணம் என்கின்ற உறவில் இணைத்துக் கொள்கிறார்கள். இது ஒரு பாரம்பரிய திருமணமும் அல்ல. திரைப்படங்களில் வருவது போல இரண்டு சிறந்த நண்பர்கள் தங்களுடைய உறவை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லும் திருமணமும் அல்ல. நட்பு திருமணம் என்றால் என்ன? ஜப்பானில் அதிகமான மக்கள் ஏன் அதை தேர்வு செய்கிறார்கள் என்பதை பற்றி இந்த வீடியோவில் நாம் இப்போது பார்க்கலாம். நட்பு திருமணம், அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் மேரேஜ். பெயரிலேயே குறிப்பிடப்பட்டுள்ளது போல நட்பு திருமணம் என்பது ஒரு புதிய வகை உறவாகும். இந்த உறவில் இரண்டு பேர் சட்டப்பூர்வமாக திருமணம் செய்து கொண்டு ஒன்றாக குழந்தைகளை பெறலாம். ஆனால் அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் உடலுறவும் கொள்ள வேண்டாம், அல்லது கணவன் மனைவியாகவோ நெருக்கமாகவும் இருக்க வேண்டாம் என மனப்பூர்வமாக முடிவு செய்வார்கள். எனவே அவர்கள் பொதுவாக குழந்தைகளை ஒன்றாக பெற்றுக்கொள்ள மற்ற மருத்துவ வழிகளை தேர்வு செய்வார்கள். ஜப்பானில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் நட்பு திருமணங்களில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தரவுகளின்படி கடந்த 2015 முதல் ஜப்பானில் சுமார் 500 பேர் நட்பு திருமணங்களில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் பல தம்பதிகள் பொதுவாக இதில் திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பு தங்கள் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களை பற்றி விவாதித்து ஒப்பந்தம் செய்து கொள்வதாகவும் பகிர்ந்துள்ளார்கள். இது ஒரு வகையான முன்னேற்பாடாக பார்க்கப்படுகிறது. அவர்களுடைய விருப்பமான உணவுகள், பொதுவான ஆர்வங்கள், செலவுகள், பெற்றோருக்குரிய பொறுப்புகள் மற்றும் பலவற்றை பற்றி விவாதிக்கிறார்கள். ஏனெனில் ஒரு உறவில் காதல் அம்சங்கள் இல்லாமல் வாழ ஒரு இணக்கமான ரூம்மேட் மட்டுமே அவர்களுக்கு வேண்டும். ஜப்பானில் உள்ள இந்த நட்பு திருமணங்கள் பற்றிய இந்த தகவலின்படி இந்த வகையான ஏற்பாட்டை தேர்ந்தெடுக்கும் பெரும்பாலான மக்கள் சராசரிக்கும் மேல் வருமானம் உள்ளவர்கள் என்பதையும், அவர்கள் பொதுவாக உடலுறவை வெறுப்பவர்களாகவோ அல்லது ஓரினை சேர்க்கையாளர்களாகவோ இருப்பார்கள் என்பதையும் வெளிப்படுத்துகிறது. மேலும் அவர்கள் பொதுவாக ஒரு பாரம்பரிய திருமணத்தை விட நீண்டகால தோழமையை தேடுகிறார்கள். இதில் உடல் மற்றும் உணர்ச்சி நெருக்கம் மற்றும் நிதி சார்ந்த இணைப்பு சார்பு ஆகியவையும் அடங்கும். ஜப்பானில் இருக்கக்கூடிய இந்த பிரபலமான நட்பு திருமணங்களின் கருத்தை விளக்கி ஜாவோலி என்கின்ற திருமண வழக்கறிஞர் இந்த உறவை நண்பர்களை விட அதிகம், காதலர்களை விட குறைவு என்று குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் இந்தியாவில் மேற்கிலும் பிரபலமடைந்து வரக்கூடிய மற்றொரு புதிய உறவு போக்கு ஸ்லீப் விவாகரத்து, அதாவது ஸ்லீப் டைவர்ஸ். ஸ்லீப் விவாகரத்து என்பது மக்களிடையே நடக்கும் பாரம்பரிய விவாகரத்து அல்ல. திருமணமாகி காதலனுடன் ஒருவருக்கொருவர் அர்ப்பணிப்புடன் இருக்கும்போது ஒரு ஜோடி வெவ்வேறு படுக்கைகளில் தனித்தனியாக தூங்க முடிவு செய்யும் போது பயன்படுத்தக்கூடிய சொல்லாகும். வெவ்வேறு வேலை அட்டவணைகள், தூக்க முறைகள், ஒருவர் குரட்டை விடுதல் போன்ற பல்வேறு காரணங்களால் அத்தகைய தம்பதிகள் ஒரு நல்ல இரவு தூக்கத்திற்கு முன்னுரிமை அளிக்கிறார்கள் என்பதே இதன் அர்த்தம். இன்னும் இந்த உறவு முறையில் என்னென்ன புதுசு புதுசாக கண்டுபிடிக்க போகிறாங்கன்னு தெரியலங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.